கண்டிர பார்களே கார்த்திகை நாளிலே அவர் கண்டிரன் கும்பகைக்கு வந்து கைதோடுவார்களே நேரிலே பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் டிஃபென்ஸ் பெஸ்ட் கீப்பர் எம்விபி டொரண்டோ ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தின் 26வது வருடாந்த மாவீரர் நினைவு உதைபந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் கனத்த மழையையும் காலநிலை சீர்கேட்டையும் பொருட்படுத்தாமல் மக்கள் மிக ஆர்வமாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே நடைபெற்ற போட்டிகளின் செமிஃபைனலுக்கு சிவிஎஸ் விளையாட்டுக் கழகமும் டொரண்டோ ப்ளூஸ் விளையாட்டுக் கழகமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்த பிரிவிலே ஸ்காபரோ ரேஞ்சர்ஸும் வரும் ஒரு கோஷ்டி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு போட்டிகளும் முடிவிட்ட பின் இறுதியாட்டம் மிக விமரிசையாக நடைபெற்று பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வல்லை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் தொடங்கி இன்றைக்கு 51 ஆண்டுகளாக இருந்தது. 1961ஆம் ஆண்டு வல்வையிலே தொடங்கப்பட்ட வல்லை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் முதல் யாழ் மாவட்டத்திலே பிரபல்யமாகி பிறகு இலங்கை மட்டத்திலே அது பிரபல்யமடைந்து இன்று உலக அளவிலே பேசப்படுகின்ற ஒரு கழகமாக பல நாடுகளிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த கழகம் தொடங்கப்பட்டபோது இருந்த பல முக்கியமான உறுப்பினர்கள் இன்று எம்மோடு இல்லை என்று அவர்களை நினைவு கூற விரும்புகின்றேன். திரு எஸ் சரதமரட்னம், திரு எஸ் அரசரட்னம், திரு எஸ் அருள் பிரகாசம், திரு எஸ் யோகச்சந்திரன், திரு ஏ வி அருணாசலம் போன்ற ஒரு லெஜண்ட் விளையாட்டு வீரர்கள் இன்று எம்மோடு இல்லாமல் போய்விட்டார்கள். அவர்களை இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் ஏன் இந்த நீளமும் கடும் நீளமும் கலர் என்றால் அதற்கு காரணம் வல்வையிலே இருந்து கடலை பார்க்கும்போது கடல் கரிநீளமாகவும் வானம் சாதாரண நீளமாகவும் இருக்கும். அதை ஒட்டித்தான் இந்த கலர் தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு 51 ஆண்டுகளாக இந்த கழகம் உலகம் பூராவும் வியாபித்திருக்கின்றது. மேலும் பல நூற்றாண்டுகள் இந்த கழகம் வியாபிக்கும் என்று வாழ்த்தி இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இந்திய பரிசளிப்பு விழாவிலே சிறந்த விளையாட்டுக் கழகமாக தெரிவு செய்யப்பட்டது ஸ்காபரோ ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். அந்த பரிசினை வழங்குமாறு மேயர் ரம்போ ஞாபகார்த்தமான 3வது இடத்திற்கான பரிசு மேயர் ரம்போ அவர்களின் ஞாபகார்த்தமாக வழங்கப்படுகின்றது என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.
போர்டோ ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்களை வீரர்களை வருமாறு அன்போடு வளைக்கிறேன். அடுத்ததாக ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரமேஷ் சிவ சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரமேஷ் சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சுரேஷ் அவர்களை அப்போ வாழ்க்கையோ சுரேஷ் அவர்களை அப்போ திருநாமம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருநாமம் பராமி அவர்களை அன்போடு வீரர் சிந்து அவர்களுடைய தந்தையார் கதிராமலிங்கம் சேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை அன்போடு அவர்கள் தந்தையார் வழி அவர்களே அடுத்த ஆசிவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செல்வகுமார் அவர்களை தயாரிப்பாளர் செல்வகுமார் மோகுட்டி ஆகாஷ் அவர்களை அப்போது அழைக்கிறேன். நிவாரணமாக வழங்கப்படுகிறது. Most
பிளேயர் அந்த பரிசனை வழங்குவதற்காக திரு ஆதிசிவன் அவர்களை அன்போடு இந்த அரங்கத்துக்குள் அழைக்கிறேன். திரு ஆதிசிவன் அவர்களை அன்போடு இந்த அரங்கத்துக்குள் அழைக்கிறேன். லெப்டினன்ட் கர்னல் புலவர் ஞாபகார்த்தமாக அந்த பரிசு வழங்கப்படுகின்றது. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்தியாவிலே உயிரிச்சாவை தழுவிக்கொண்ட மேரன் அவர்களின் ஞாபகார்த்தமாக வழங்கப்படுகின்றது. இரண்டாவது இடத்தை பெற்ற ரன்னர் அப் ஆன ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தை அன்போடு அழைக்கிறோம். இந்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தை கேப்டன் கங்கா அவர்களை வருவார். ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தில் டொரண்டோ ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தில் விளையாட்டுக் கழகத்தை சார்ந்த எங்கே உங்கள் அரங்கம் மிகுந்த கரகோஷம். இந்திய விளையாட்டுக் கழகத்திற்கு அந்த பரிசு வழங்குமாறு விளையாட்டு வீரர்கள் அன்போடு அழைக்கிறேன். பன்னீரன் அவர்களை அரங்கத்துக்குள் வருவார் அழைக்கிறேன். 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அச்சுவேலியிலே வீரசாவை கழுவி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அச்சுவேலியிலே நடைபெற்ற தாக்குதலிலே சுற்றுலாத்திலே கேப்டன் சண்டிதர் அவர்களின் ஞாபகார்த்தமாக வழங்கப்படுகின்றது. சுழல் பெரியார் இந்த விழா வெற்றி பெற உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும்